வெயிட் லாஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயமே கிடையாது. அது வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கே வந்து தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது பெல்லி ஃபேட்டை மட்டும் பர்டிகுலராக வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபேட்டை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும், இல்லைனா வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்டுட்டு இருக்க ஃபுட்டில் நான் சொல்கிற இந்த 5 ஃபுட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட பெல்லி ஃபேட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஃபுட் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து அவங்களோட ஜாப் வந்து இழந்திருக்காங்க, ஈவன் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரியான பீப்புளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரியலி லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி சைமன்டேனியஸாக இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து ரொம்பவே முக்கியம். இருந்தாலுமே பர்டிகுலராக வந்து நீங்கள் பெல்லி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் திங்க் பண்ணலாம், கார்போஹைட்ரேட்ஸும் 1 கிராம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 4 கேலரிஸ் தான், ப்ரோட்டீன் எடுத்தோம் அப்படின்னா 4 கேலரிஸ் தான், இதில் மட்டும் என் ப்ரோட்டீன் மட்டும் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நார்மலாகவே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எனர்ஜி வந்து தேவைப்படும். கார்போஹைட்ரேட்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 25-30% வந்து அதிகமாகவே எனர்ஜி வந்து தேவைப்படும். இது மட்டுமே இல்லாமல் நீங்கள் ரெகுலர் பேசிஸில் வந்து ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அதனால உங்களோட டயட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நான் இப்போ சொல்ல போகிற ஃபுட்டை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபுட் என்ன அப்படின்னா எக். எக் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து தெரியும், விலை ரொம்ப கம்மி, ஈஸியாக வந்து கிடைக்கும். ஆனால் எல்லாருமே வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து அதிகமான ஃபேட் வந்து இருக்குது. அதை எடுத்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க. உண்மையாகவே அதில் அதிகமான ஃபேட் இருக்குது அப்படின்னா உண்மையாகவே அதிகமான ஃபேட் தான் இருக்குது. ஆனால் அதில் இருக்க ஃபேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்டு தான். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் ஏற்ற மாதிரி ரெகுலர் பேசிஸில் வந்து நீங்கள் எக் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லோ கேலரியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹை ப்ரோட்டீனாகவும் இருக்கும், ஈஸியாக உங்களோட பாடி வந்து டைஜஸ்ட் பண்ணும், அதே மாதிரி ஈஸியாகவும் அப்சர்வ் பண்ணும். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா டெய்லி பேசிஸில் 2 எக்கை வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்டுக்கலாம். செகண்ட் ஃபுட் என்னன்னா டியூனா ஃபிஷ். டியூனா அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த ஃபிஷ்ஷை வந்து அதிகமாக யார் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னா அத்லெட்ஸ், பாடி பில்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸில் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரெகுலர் பேசிஸில் இந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்களோட டயட்டில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. எதனால் இந்த ஃபிஷ்ஷை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா லீன் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டியூனா ஃபிஷ் வந்து லோ கேலரி, அதே மாதிரி நியூட்ரியன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாகவே இருக்குது. தேர்ட் ஃபுட் என்ன அப்படின்னா சிக்கன் பிரஸ்ட். சிக்கன் அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து தெரியும் அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது. ஸோ பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சிக்கனில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் தான் இருக்குது. ஆனால் எல்லா பார்ட்லையுமே வந்து ஒரே மாதிரி ப்ரோட்டீன் கிடையாது, அதே மாதிரி எல்லா பார்ட்லையுமே வந்து ஒரே மாதிரியான கேலரிஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு சிக்கன் பிடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் லெக் பீஸ் இல்லைனா வந்து விங்ஸ் பீஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் எல்லாமே வந்து அதிகமான கேலரிஸ் வந்துருக்கும், அதே மாதிரி அதிகமான ஃபேட்டும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பிடிக்காத ஒரு பீஸ் என்ன அப்படின்னா பெஸ்ட் பீஸ். அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா சக்க மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் உண்மையாகவே அதில் தான் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது, லோ கேலரி, அது மட்டும் இல்லாமல் அதிகமான நியூட்ரியன்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ நீங்கள் சிக்கன் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஃபோர்த் ஃபுட் என்னன்னா பீனட் பட்டர். பட்டர் அப்படின்னாலே வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதில் பீனட் பட்டர்லாம் சாப்பிட்டா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். பீனட் பட்டர் பார்த்தீங்கன்னா அதிகமான கேலரிஸ், அதே மாதிரி அதிகமான ப்ரோட்டீனும் அதில் வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்டு வரும்போது ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து கிடைக்கும், உடனே உடனே எதனா வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து தோணாது. அதனால் நீங்கள் அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது, லிமிட்டடாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அப்படி பீனட் பட்டர் எடுக்கும் போதும் நீங்கள் வந்து செக் பண்ணி எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சுகர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரோட்டீன் இன்டேக் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும், அதே மாதிரி உங்களோட கோலை வந்து ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணலாம். ஃபிஃப்த் ஃபுட் என்ன அப்படின்னா ஓட்ஸ். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒயிட் ரைஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவாங்க. ஏன் வந்து ப்ரௌன் ரைஸ் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு. ஓட்ஸும் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு தான் வரும். ஓட்ஸில் வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது, ஈவன் லோ கேலரி, அதே மாதிரி அதிகமான ஃபைபர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஓட்ஸை வந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும், டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும், உங்களோட டே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஓட்ஸ் அப்படின்னும் போது எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரியான கேலரி வேல்யூஸ் வந்து கிடையாது. நீங்கள் ஃப்ளேவர் பண்ண ஓட்ஸ்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து அதிகமான கேலரிஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி அதிகமான சுகர் வந்து இருக்கும். அதெல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பிளெயினாக இருக்க ஓட்ஸ் வந்து நீங்கள்
நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட கோலை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த அஞ்சு ஃபுட்டை வந்து ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணி பாருங்கள், நீங்களே ரிசல்ட்ஸை வந்து நல்லாவே ஃபீல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அகைன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட மிஷன் என்ன அப்படின்னா 2030 1,00,000 ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாக ஃபிட்டாக வந்து இருக்கணும். அதில் உங்களோட ஃபேமிலியும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் பர்சனலைஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுங்கள், நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.